and welcome to Sangeetha Mohan's YouTube channel and welcome to Frank's Kitchen. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சௌக்கியமா கண்ணே சௌக்கியமா, சௌக்கியமா கண்ணே சௌக்கியமா, சௌக்கியமா சௌக்கியமா. தொண்டை லைட்டில் கீச் கீச் ப்ராப்ளம், என்ன மாதிரி உங்களுக்கும் ஏதாவது கோல்டு இந்த மாதிரி லைட் த்ரோட் ப்ராப்ளம் இருந்தால் இப்போ கொரோனாவில் பயமாக இருக்குது வெளியே சொல்கிறதுக்கு, எங்கே பிடிச்சிட்டு போயிடுவாங்களோன்னு, அந்த மாதிரிலாம் இல்லை. பட் ஜென்ரலாக கோல்டுலாம் வருதுல்ல, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கும் இருக்குன்னா டுடேஸ் ரெசிபி இஸ் ஆல் அபவுட் தட். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற சமையலில் எல்லாம் பறந்து அப்படியே தெரிக்க விடுற மாதிரி பறந்து ஓடிடணும், அந்த மாதிரி சமையல் பண்ண போகிறோம் இன்றைக்கி. அந்த மாதிரி ஓடுறது இல்லை, டோன்ட் திங்க் லைக் தட், நல்லா சமைக்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம நண்டு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது நல்லெண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன், 1 டீஸ்பூன் சீரகம் அண்ட் சோம்பு, 2 கிரீன் சில்லிஸ், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன் அண்ட் தேவையான அளவுக்கு சால்ட். சின்ன வெங்காயம் 10-15 வச்சுருக்கேன். தக்காளி 1, இஞ்சி பூண்டு இந்த மாதிரி நசுக்கி வச்சுருக்கேன், அரைக்கல. மிளகு சீரகம் பொடி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு மிக்சியில் ட்ரையாக, ஸோ தட் அதை லாஸ்ட்டாக நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் ரொம்ப முக்கியமானது நண்டு. ஸோ நண்டு வந்து இந்த மாதிரி 1 பீஸ் நான் நசுக்கி ஸ்கூப் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ளஷ் மட்டும். அப்புறம் 4-5 நண்டு கால் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ செய்முறை பார்த்துடலாம். 1 pan ஆயில் விடுங்க. ஆயில் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு சீரகம் கருவேப்பிலை இதை போட்டு நம்ம தாளிக்கிறோம். இதை நல்லா பொரிஞ்ச உடனே இந்த 2 கிரீன் சில்லிஸ் போட்டுக்கிறோம். இதையும் நல்லா வதக்கின பிறகு நம்ம இந்த நசுக்கி வச்சுருக்க இஞ்சி பூண்டு இதையும் போட்டு நல்லா கொஞ்ச நேரம் வதக்க போகிறோம். நல்ல ரா ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ நம்ம இந்த சின்ன வெங்காயம் வதக்கிக்கலாம். இது நல்ல ட்ரான்ஸ்லூசண்ட்டாக வதங்கின பிறகு இந்த 1 தக்காளி பழமும் நறுக்கி வச்சு அதையும் நல்லா வதக்கிக்கிறோம். இப்போ இந்த நேரத்தில் இந்த நண்டு ஃப்ளஷும் அதோட லெக்ஸும் போட்டு நல்லா வதக்கிட்டு மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு உப்பு போட்டு 4 கிளாஸ் வாட்டர் விட்டு இந்த பெப்பர் பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல, மிளகு சீரகம் பொடி பண்ணதும், 2 டேபிள்ஸ்பூன் எவ்வளோ காரம் உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டு 4 விசிலுக்கு நம்ம இதை மூடி வைக்க போகிறோம். விசில் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நண்டு ரசம் ரெடி. நண்டு மசாலாக்கும் இன்க்ரீடியன்ஸ் மோர் ஆர் லெஸ் நண்டு ரசம் மாதிரி தான். ஸோ டைரெக்டாக நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். 1 pan ஆயில் ஊற்றுங்க. அது நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு சீரகம் போட்டுக்கோங்க. 1 சின்ன பட்டை போட்டுக்கோங்க. 2 கிராம்பு போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கி கொஞ்சம் தாளித்ததும் சின்ன வெங்காயம் 1 தக்காளி இதை 1 ஜாரில் நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் ராவாக. இதை போட்டு நல்லா வதக்கணும். இது கொஞ்சம் நல்லா ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கினதும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 2 டேபிள்ஸ்பூன் போடுறேன். அதையும் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், அதுக்கப்புறம் வேணும்னா கரம் மசாலா, இல்லைன்னா நீங்கள் அதை இக்னோர் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட்டு இது போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி 1 பேஸ்ட் மாதிரி வரும், நல்லா ஆயில் வந்து ஸ்ப்ளிட் அவுட் ஆகும். இந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நண்டு அதில் போட்டுடுங்க. போட்டு 5-7 மினிட்ஸ் குக் பண்ணணும் இது நண்டு வேகிறதுக்கு. அதனால் 1 லிட் போட்டு மூடி வச்சுட்டா நல்லா குக் ஆகிடும். இந்த மசாலா நல்லா அதில் கோட் ஆகிறதுக்காக 15 மினிட்ஸ்க்கு ஆஃப் பண்ண பிறகு விட்டுடுங்க. கே சமையல் ரெடி, சாப்பிட நானும் ரெடி. வாங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரைஸ் ரெடியா இருக்கு, சூடா சூடா ரைஸ். அப்படியே கொஞ்சம் ரைஸ் வச்சு சிலப்பல இந்த நண்டுகளை வச்சு இருக்கானே, நல்லா சாப்பிட்டாவளையே எல்லாம் சரியாயிடும்.
எதுக்கு இந்த மெடிசன், எதுக்கு இந்த சிறப்பு? சிறப்பா இதை சாப்பிட்டாலே சரியாயிடுவாங்க. ஆனாரே, ஆஹா ஆஹா, என்ன ஒரு சாப்பாடு, நல்ல ஒரு சாப்பாடு. ஆஹா, என்னம்மா நீ இப்படி காட்டுறியே அப்படின்றீங்களா? எதுக்கு இந்த ரைஸ், இதெல்லாம் சாப்பிடறதுக்கு ஸ்பூன் பாக்குறீங்களா? டோன்ட் வரி, கையில தான் சாப்பிட போறோம். சும்மா ரசத்தை மட்டும் கொஞ்சம் குடிச்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லலான்ட்டு குடிப்போமா? ஆஹா, வேற லெவல், வேற லெவல். இந்த கைக்கு தங்க காஃபி போடணும்னு ஆசைதான். ரைட், விடுங்க, உங்க மைண்ட் வாய்ஸை கேப்சர் பண்ணிட்டேன். சூப்பரா இருக்கு, அமேசிங்கா இருக்கு. ரெசிஸ்ட் பண்ண முடியல இன்னொரு வாய்ஸ் சாப்பிடறதுக்கு. தரமான சம்பவம். அப்படியே இந்த மாதிரி ஆவி பறக்க, ஆவி பறக்க தெரியலையா? பட் ஆவி பறக்குது, வேற லெவல். டூ ட்ரை இட், டோன்ட் மிஸ் இட் அவுட். ஓகே, ஆஹா, வா அடடே, உடனே போய் சாப்பிடணும். மக்களே, நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துருங்க, அப்படிதான் சொல்ல முடியும். ஓகே, டேக் கேர், ஸ்டே ஹெல்த்தி, ஸ்டே சேஃப். வீட்லயே இருங்க, எங்கேயும் போகாதீங்க. போனாலும் மாஸ்க் போட்டுட்டு போங்க. ஓகே, டேக் கேர், லவ் யூ ஆல் அண்ட் பை பாய். ஹாய், ஹலோ, வெல்கம், வெல்கம். ஸ்டார்டிங்கே ஓஹோன்னு இருக்கு. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. மூணு வேளை சோத்துக்காக நம்ம உசுர கொசுரா கேட்கிறாங்களா?